இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் செவன் லெசன் தேர்ட்டீன் இந்த போயமோட பேரு, ஏக் தின்கா ஒரு சின்ன புல் தின்கா அப்படினா, புல்லுன்னு அர்த்தம் சின்ன புல்லுன்னு அர்த்தம் ஏ Small Piece of Grass. இந்த போயமோட ரைட்டர் அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரிஹவுத் ஜி சுருக்கமாக இந்த போயமில் என்ன மாறல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களாகிய நாம எப்பயுமே தலைகணத்தோடு இருக்கக்கூடாது அதாவது நான் தான் எல்லாம் எனக்கு தான் எல்லாமே தெரியும் நான் தான் சிறந்தவன் என்ற எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது அதே மாதிரி யாரையும் குறைவாகவும் நம்ம எடப்போடக்கூடாது உதாரணத்துக்கு சிங்கமும் சுண்டலியும் அப்படின்னு ஒரு கதையை நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் அந்த கதையில் காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தை ஒரு சின்ன எளிதாக ஆபத்துலேருந்து காப்பாற்றும் இல்லையா அந்த

ஏக்கு தின் ஜு தா முடா ஏக்கு தின் ஒரு நாள் ஜபு தா அந்த பொழுதுல முண்டேரே பர்கடா நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முண்டேரே முண்டேரே அப்படின்னா ஒரு பால்கனி வீட்டுடைய மாடி மேலே பால்கனி இருக்குள்ளே அதான் முண்டேரே அந்த முண்டேரே பர்கடா கடான்னா நான் நின்று கொண்டிருந்தேன் அந்த முண்டேரே மேலே அந்த பால்கனின் மேலே நான் நின்று கொண்டிருந்தேன் ஏக்கு தின் ஜபு முண்டேரே பர்கடா வென் ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஒன் டேண்டா நான் எப்படி நின்று கொண்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு பிரைடு ஒரு தலைக்கணத்தோட ஏ நான் மனிதன் நான் தான் சிறந்தவன் அப்படின்ற ஒரு தலைக்கணத்தோட மை கமெண்டோ ஃபில்ட் அப் நீ முழுவும் நிறைந்து நான் ஒரு தலைக்கணம் நிறைந்து போய் எயிண்டா அப்படின்னா ஒரு அரகண்ட் போஸ்டராக ரொம்பவும் ஒரு திமிர் எடுத்த ஒரு உருவமாய் நான் நின்று கொண்டிருந்தேன் மே பரா அதாவது தலைக்கணம் நிரம்பி போய் ஒரு அரைகண்டா ஒரு திமுறோடு நின்று கொண்டிருந்தேன் எங்கே நின்று கொண்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பால்கனியில் நான் நின்று கொண்டிருந்தேன் ஆ அச்சானக் உடுத்தா ஹுவா ஸோ அப்போ என்ன நடந்தது அப்படின்னா ஆ அச்சானக் அச்சானக்னா சடனாக திடீர் என்ற ஒரு விஷயம் நடக்குது ஆ அதாவது ஏதோ ஒன்று வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தூர்சே தூர் ரொம்ப தூரத்தில் இருந்து ஏதோ ஒன்று உடுத்தாகுவா பறந்து வந்து கொண்டிருக்கிறது உடுத்தா அப்படின்னா ஃப்ளையிங் பறந்து வந்து கொண்டிருக்கிறது ஆ அச்சானக் தூருசே உடுத்தாகுவா என்ன வந்து கொண்டிருக்கிறது ஏக்கு தின்கா ஸோ என்ன வந்து காட்சில் பறந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புல் துண்டானது பறந்து கொண்டு வருது ஆங்கு மே மேரி படா பறந்து வந்து நேராக என்ன பண்ணுச்சு ஆங்க் என்னுடைய கண்களில் வந்து விழுந்தது படா ஆங்கு மேரி மேரினா என்னுடைய என்னுடைய கண்களில் வந்து அந்த சின்ன புல்லு துண்டானது என் கண்களில் வந்து விழுந்தது என்னுடைய பால்கனியில் நான் ரொம்ப திமுறாக நின்று தலை நின்று கொண்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து பறந்து வந்தது என்னவோ ஒரு சின்ன புல் துண்டு தான் என் மேலே வந்து பறந்து என்னோட கண்களில் விழுந்தது மை சிச்சக் ஹுவா ஸோ கண்களில் வந்து விழும்போது டக்குன்னு எல்லாருக்கும் என்ன ஆகும் சிச்சக் உட்டா ஒரு ஷாக்கிங் ஒரு தடுமாற்றம் ஸோ சிச்சக் உட்டா அப்படின்னா டக்குன்னு வந்து விழும்போது நம்மளுக்கு ஒரு தடுமாற்றம் வரும் இல்லையா அதுதான் அது மை சிச்சக் உட்டா அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஃபீல் வந்தது ரெஸ்ட்லெஸ் ஆகிறது உடனே என்ன ஆக ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டேன் என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல சிச்சை கூட்டா ஹுவா லால் ஹோக்கர் ஸோ கண்களில் வந்து விழும்போது என்ன ஆகும் கண் உடனே ரெட் கலர் ஆகும் லால்னா ரெட் கலர் லால் ஹோக்கர் ஆங்க் என்னுடைய கண்கள் என்ன ஆச்சு ரொம்ப ரெட் கலர் ஆகிடுச்சு ரொம்பவும் வலி துக்கு பெயின் எனக்கு அது வலி கொடுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு மை சிச்ச கூட்டா ஹுவா லால் ஹோக்கர் ஆங்கு பி துக்குனே லகி தேனே லோக தபே பாகி மூண்ட் தேனே மூண்ட் அப்படின்னா வந்து துணிகளுடைய சிறு துண்டு அந்த துணிகளை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க லம்ப்னு சொல்லுவாங்க பண்டில் ஆஃப் கிளாத் அதை எடுத்துகிட்டு வந்து கண்களை நம்ம ஏதாவது விழுந்தோன்னா உடனே என்ன பண்ணுவாங்க அந்த துணிகளை வந்து சின்ன ஒரு பண்டில் மாதிரி செய்து அதுக்கு வந்து ஊதி நம்ம கண்களில் வைப்பாங்களே அதுதான் வந்து மூன்று அந்த லம்பை தான் வந்து துணிகளுடைய அந்த லம்பை தான் மூண்ட்னு சொல்கிறாங்க மூன்று தேனே சே அது கொடுக்கறதுக்காக லோக் லோகுனா பீப்பிள் என்ன பண்ணுறாங்க கப்படே கீழகே ஸோ துணிகளை கொண்டு வந்து எனக்கு வைக்கிறாங்க மூன்ட் தேனே லோகு கப்படே கீழகே ஏண்ட் பெச்சாரி என்னுடைய திமரானது என்னோட தலைக்கணமானது பெச்சாரி என்ன ரொம்ப புவர் பாம் அது என்ன ஆச்சு தபே பாவோ பகி வேபாவோம் பாகி அப்படின்னா வந்து அது ஒரு இடியம் அந்த இடியமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மறைந்து போயிடுச்சு காணம் யார் கண்களுக்கும் தெரியாமல் மறைந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் அங்கேருந்து ஓட்டமாக ஓடிடுச்சு என்ன ஓட்டமாக ஓடிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன புல் வந்து என் கண்களில் வந்து படும்போது என்னால் அதை தாங்கிக்க முடியல இல்லையா அதனால என்னுடைய தலைக்கணம் எயிண்ட பெச்சாரி பாவம் அந்த தலைகணம் தபே பாவோம் பகி கண்ணுக்கு தெரியாமல் எங்கேனே தெரியாமல் ஓடியே போயிடுச்சு ஜப் கிசி டப் சே நிக்கல் தின்கா கயா டப் அப்படின்னா வந்து சம்வே ஏதோ ஒரு வழியில் வந்து என்ன பண்ணிட்டாங்க கிசி ஏதோ ஒரு வழியில் ஜப் கிசி டப்ஸே நிகல் தின்கா கயா ஏதோ ஒரு வழியில் அந்த கண்ணில் விழுந்த அந்த புல்லை வந்து எடுத்துட்டாங்க ஜப் கிசி டபுசே நிக்கல் நிக்கல்னால் எடுத்து எடுக்கிறது தின்கா கயா அது மறைந்து போயிடுச்சு டப் சமஜ்னே யோ முஜே தானே தியே அந்த விஷயம் நடக்கும்போது தான் தப் அது நடக்கும்போது சமஜ் சமைச்சுனா என்னுடைய அறிவு இருக்குது இல்லையா அந்த அறிவு எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா தானே தியே என்னை பார்த்து சிரித்தது மேட் ஃபன் ஆஃப் மீ எனக்கே வந்து அது தானே தியே அப்படின்னா மேட் ஃபன் ஆஃப் மீ இந்த இடத்துல ஐரானிக்கலாக சொல்கிறாங்க ஒரு சின்ன புல் வந்து எனக்கு என்ன சொல்லுச்சு எனக்கு எனக்கான பாடத்தை அது கற்பித்தது தப் சமஜ் சமஜ்னா என்னுடைய அறிவு முஜே தானே தியே எனக்கு வந்து என்னை பார்த்து சிரித்து கொண்டே எனக்கு ஒன்று புரிய வச்சுது எயிண்ட் தா தூ கிஸ்லியே ரஹா எயிண்ட் தா அப்படின்னா நீ எதுக்காக இவ்வளவு தலைகணத்தோடு வாழ்ந்து கொண்டு எயிண்ட் தா தூ கிஸ்லியே எதற்காக ரஹா நீ இப்படி ஒரு திமுறோட தலைகணத்தோடு எதற்காக வாழ்ந்து கொண்டிருந்தாய் ஏக்கு திணுக்காக பகுத்து தேரையிலேயே ஒரு சின்ன புள்ளே வந்து என்ன சொல்லிடுச்சு உனக்கான மாறலை சொல்லிடுச்சு ஏக்கு திணுக்காக பகுத்து தேரையிலேயே உனக்கு அதுவே ரொம்பவும் போதுமானதாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜப் கிசி டப்ஸே நிக்கல் தின்கா கயா தப் சமஜ் நே யோ முஜே தானே தியேம் தா தூ கிஸ்லே தின்கா ஹே பகுத் ஸோ சில்ட்ரன் இந்த போயம் வந்து என்ன மாரல் சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம போயத்தோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாரல் தான் வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம யாரையும் குறைவாக எடுப்போட கூடாது நம்ம தான் சிறந்தவங்கன்ற எண்ணமும் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க போயம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சில்ட்ரன்